பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலையினுடைய டெல்லி பயணம் அதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. திட்டமிட்டபடி வந்துடுவார். கமலாலயத்தில் நடக்கக்கூடிய அந்த சந்திப்பு இருக்கும், ஒரு மீட்டிங்கு. அது முடிஞ்சதுக்கு பிறகு திங்கக்கிழமை அவருடைய பாத யாத்திரை தொடங்கிறோம் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் திடீர்னு அவருடைய பயணத்தில் கூடுதலாக சில நாட்கள் டெல்லியில் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. நிர்மலாவுடனான சந்திப்பை அவர் வெளிப்படுத்தலை, ஆனால் நிர்மலா அவங்களுடைய ட்விட்டர் பதிவாக போட்டதுக்கு பிறகு அவர் அதை ஷேர் பண்ணுறாரு. டெய்லி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. மீட்டிங் நடந்துச்சுங்கிறாங்க, மீட்டிங் ஒத்தி வைக்கப்பட்டதுங்கிறாங்க. ஆனால் வழக்கமான அண்ணாமலை தான் அப்படிங்கிற அந்த சினாரியோ வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. உண்மையிலே என்ன நடக்குது? டெல்லியினுடைய இந்த பயணம் நீண்டதற்கான காரணம் என்ன? முதல்ல இந்த டெல்லி பயணமே போக மாட்டார் அப்படின்ட்டு, அது எந்த சூழலில் போனார்ன்றது முக்கியம். டெல்லிக்கெல்லாம் போக மாட்டார் அவர், வந்து எண்மண் எண் மக்கள் பயணத்தில் வந்து பிஸியாக இருக்கார் அப்படியெல்லாம் அவரை கூப்பிட்டெல்லாம் வந்து டெல்லியெல்லாம் வந்து ஒன்று திட்டாது. எந்த காரணத்திற்காகவும் டெல்லி கூப்பிடாது, அவர் போக போகிறதே இல்லை, போகலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வானதி அவர்கள்ட்ட கூட வந்து கோயவை தெற்கு எம்எல்ஏ கிட்ட கேள்வியை வச்சப்போ அவங்க அதை தவிர்த்துட்டு போனாங்க. ஆனால் அந்த சூழலில் தான் அவர் டெல்லி கிளம்பி போயிருக்காரு. டெல்லி போய் நீங்கள் சொன்னது போல் வந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோட சந்திப்பு ஏற்பட்டது. அதில் குறிப்பாக அமித்ஷாவையும் சந்தித்தார். போன அடுத்த நாள் அமித்ஷாவையும் சந்தித்ததாக சொல்லப்படுது. ஆனால் சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. அங்கே போயிட்டு வந்து அமித்ஷாவோடு ஒரு சிறு ஒரு ப்ரீஃப் இன்ட்ராக்ஷன் நடந்தது, சந்திச்சாதருந்து அப்படின்னு சந்தித்ததாக செய்திகள் வருது ஒரு சில ஊடகங்களில் பார்க்க முடியுது. அதற்கு அடுத்து அந்த பின்புலத்தில் தான் அமையார் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களோடு வந்து சந்திப்பு ஏற்படுது. அதை நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த புகைப்படத்தை வெளியிடுறாங்க. அந்த புகைப்படத்தை வெளியிடுறதே ஒரு மெசேஜ் தான், நாங்கள் வந்து கூப்பிட்டவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கோன்னு. சரி, அந்த அவர் யாருக்கு அந்த விளக்கம்? அதாவது அந்த பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது, தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், இல்லை தவறான நடவடிக்கைகள், இல்லை சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் குறித்து கேட்கப்பட்டதாகவும், சில பணப்பரிவர்த்தனைகள் குறித்தும் இந்த கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டதாகவும் ஊடகங்களில் வந்து இது போல் ரூமர்களாக ஒரு துணுக்கு செய்திகளாக சில செய்திகள்லாம் கூட வந்தது. ஏன்னா இந்த நடக்கக்கூடிய காலன்றது முக்கியம். அந்த இடி ரைடு அப்போ கூட தான் நடந்தது. அது என்ன பின்புலம்? அந்த இடி ரைடு வந்து இந்த மணல் கையாளுது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இடத்துல வந்து வேலூர்லாம் ரைடு நடந்தது இல்லையா? அப்போ ஒரு பாஜகவில் அங்கே பணியில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நபர், அந்த நபருடைய வில்லம் வந்து டி நகரில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடி சென்றது. சென்று விட்டு பாதியில் திரும்பியதாக, யார் என்று தெரிந்ததுக்கப்புறம் திரும்பியதாக செய்திகள்லாம் வந்துச்சு ஊடகங்களில், செய்தி வந்தது. அதுவும் குறிப்பாக அந்த நபருக்கும் அந்த மணல் வர்த்தகம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் தொடர்பு இருந்ததாகவும் அப்படி பல்வேறு செய்திகள்லாம் வந்து ஊடகங்கள் எழுதப்பட்டது. அந்த அதன் பின்னணியில் தான் இந்த டெல்லி போனப்போ அந்த கேள்விகள்லாம் கூட எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஏன்னா வந்து அந்த மணல் குறித்து வந்து பெரிய அளவுக்கு அவர் சர்ச்சை எழுப்பவே இல்லை அப்படின்றது அவர் மீது விமர்சனமாக. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அந்த கட்சியினுடைய முன்னணி முன்னாள் நிர்வாகி பார்த்தீங்க காயத்ரி ரகுராம் கூட அதை கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதா, எதற்காக வந்து அந்த நபர் குறித்து அந்த நபர் வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ் வந்து யாருக்கு பணம் போய் சேர்ந்தது அப்படின்னு கேள்வியில் நீக்கப்பட்டவர் இல்லாத அந்த ஒரு கால்புணர்ச்சியில் கூட அவர் பேசியிருக்கலாம்னு ஒரு பார்வை இருந்தாலும் கூட அந்த ரெய்டு நடந்தது உண்மை. அண்ணாமலை குறித்து பேசாமல் இருந்தது உண்மை. அந்த ரெய்டு ஈடி போனது உண்மை, போய்விட்டு திரும்பி வந்தது உண்மை. அது குறித்து செய்திகள் வந்தது ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல செய்திகள் வந்ததும் உண்மை. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அக்ரெசிவா இருந்த அண்ணாமலை இந்த மணல் ரொம்ப சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லத்துல ஈடி நடத்தின ரெய்டு குறித்து ரொம்ப மிய
கஷ்டப்படுவதெல்லாம் இந்த இஷ்யூ குறித்து, அந்த இடி மணல் வர்த்தகம் செய்பவர்கள் இல்லத்தில் நடத்தின ரெய்டு குறித்து பெரிய அளவுக்கு பேசவே இல்லை. ஒப்பீட்டு லெவலில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கூட கேள்வி எழுப்பப்பட்டது. அப்புறம் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சில கட்சி தலைவர்களை நடத்தும் விதம், அதில் எழக்கூடிய சர்ச்சைகள், இது பற்றி எல்லாம் கூட கேள்வி எழுப்பப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி அதி தீவிரமான பிரச்சனையாக அங்கே விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டணி முறிவிற்கு அண்ணாமலை தான் காரணம் என்று வெளிப்படையாகவே வந்து
அதிமுக தீர்மானமே போட்டாங்க. அதன் அந்த காரணத்தால் தான் வெளியில் வர்றாங்கன்னு முடிவு செஞ்சாங்க, அறிவிக்கையும் செஞ்சாங்க. ஸோ அதை குறித்து விவாதம் வந்து மேற்கொள்ளப்படும். அதை அமித்ஷாட்ட மேற்கொள்றது புரிஞ்சுக்க முடியுது. பிஎல் சந்தோஷ்ட்ட பேசினா கூட புரிஞ்சுக்க முடியுது. நிர்மலா எங்கேருந்து உள்ள வர்றாங்க சார்? நிர்மலா வந்து தமிழ்நாடு பாஜக குறிப்பாக இங்கே தேர்தல் சம்பந்தமான சில நடவடிக்கைகளை ஏற்கனவே ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. முன்னாடி நடந்த தேர்தலையும் அவர்களுடைய பங்கு ஜெயலலிதா மரணத்துக்கு மரணத்துக்கு பிறகு தமிழக பாஜக நடவடிக்கைகள் அதன் நிர்வாகம் குறித்து தகவல்களை வந்து கொடுக்கக்கூடியவர், இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து பெங்களூரிலிருந்து எலெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அவர் வேறு மாநிலத்தில் வசித்தாலும் சரி, தமிழகத்தைச் சேர்ந்தவராக அறியப்படுகிறார். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், ஏன் இங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வானந்தி, இலக்கிய முன்பு முன்னணி நிர்வாகி இருக்கக்கூடிய கே டி ராகவன் போன்றவர்கள்லாம் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய தீவிர ஆதரவாளர்கள். அவர்களுடைய ஆதரவில் தான் அவர்களுக்கெல்லாம் வந்து சில சீட்டுகளோ இல்லை பொறுப்புகளோ வழங்கப்பட்டதற்கெல்லாம் முக்கிய காரணம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்று சொல்லப்படுது அந்த கட்சியிலே. ஸோ தமிழகத்தினுடைய பாஜக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இல்லை வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸில் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது, இல்லை அவருக்கு ஒரு சே இருக்குது. ஸ்ட்ராங் பிஜேபியில் இருக்கிற சீனியர் லீடர்ஸ் எல்லாரையுமே குட் புக்கில் வச்சுருக்கிறவங்க நிர்மலா. ஆமாம் ஆமாம். அப்போது அந்தளவிற்கு வந்து தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகிகள்லாம் அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய தயவு இல்லை ஆதரவில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் கூட இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த விதத்தில் தமிழகத்தினுடைய பாஜக அடிக்கடி வரக்கூடியவர், இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர், இந்த மொழி பேசக்கூடியவர், இங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய நடவடிக்கைகளை அறிந்தவர் என்ற முறையில் தேசிய தலைமை சில தகவல்களை அவர்கள் மூலமாக கேட்டுப்பெறும். அப்போ இந்த கூட்டணி முறிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக, முக்கிய காரணம் இல்லை, அவர் தான் காரணம் என்று, அண்ணாமலை தான் காரணம் என்று அதிமுகவில் வெளிப்படையாக பிரகடனப்படுத்தாச்சு சொல்லிட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ தேசிய அளவில் தங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்னர், இப்போ என்டிஏல இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்னர் வந்து பிஜேபிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பெரிய கட்சி அதிமுக, கூட்டணியை விட்டு வெளியே போவது என்பது தேசிய அரசியலில், தேசிய அளவில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான கூட்டணி கட்சியை இழக்குது என்றது வந்து ஒரு பெரிய அடி. அதிமுக இதில் இருக்கிறதுனால பெருசா நாற்பதுல வெற்றி பெற்ற போறல. 2019 அவங்க சேர்ந்து நின்று எல்லாரும் சேர்ந்து நின்று பாமக தேமுதிக அதிமுக பாஜக அப்புறம் அந்த கூட இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்த்தே வந்து ஒரே ஒரு சீட்டை வெற்றி பெற்றாங்க. இருந்த போதும் இன்றளவில் ஒரு 28 கட்சிகளோடு வலுவாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு எதிராக வந்து 38 கட்சி கூட்டணின்னு வந்து ஒரு கட்டமைக்க நினைக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கூட்டணி கட்சி அதிமுக. அதனால அந்த கூட்டத்தில் கூட வந்து டெல்லியில் நடந்த கூட்டத்தில் வலதுபுறமாக அவருக்கு அருகாமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சார். அவர் வந்து விட்டு வெளியே போவது என்பது தேசிய அளவில் அரசியலில் மக்கள் பார்வையில், தேசிய அளவில் மக்கள் பார்வையில், வாக்காளர்கள் பார்வையில், இல்லை அரசியல் நோக்கர்கள் பார்வையில் ஒரு பெரிய இழப்பாகத்தான் பாஜகவிற்கு பார்க்கப்படும். ஓகே. அதனால் வந்து அவர்கள் ஏதோ ஒரு ஆப்டிக்ஸ்க்காகவாது, ஒரு பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ்க்காகவாது ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இழப்பது என்பது ஒரு தேர்தல் சமயத்தில் வந்து பிஜேபிக்கு உகந்ததில்லை. அது ஏன் சார் அப்படி நினைக்கணும்? இப்போ பிஜேபி சேர்ந்து நின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய அரித்மேட்டிக் படி அவங்களுக்கு என்ன நம்பர்னு அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், பிஜேபிக்கு தெரியும். அப்படி சேர்ந்து நிற்கிறதுக்கு தனியாக நிற்கலாமே, இதில் என்ன பெரிய பிரச்சனை? தமிழ்நாடு ரேடாரில் இல்லை, ஸ்ட்ரகிள் பண்ணட்டும், தனியாக நிற்கட்டும் அப்படின்னு தானே தலைமை முடிவெடுப்பாங்க, கூட்டணி இருக்கணும்னு முடிவெடுப்பாங்க. இல்லை அது அது நீங்கள் வந்து சீட்டு வருமா வராதான்றது இரண்டாவது. முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்களை விட்டு உதறி சென்று, ஒரு பிராந்திய கட்சி உங்களை விட்டு உதறிட்டு வெளியில் போகிறது உங்களுடைய மாநில தலைவருடைய செயல்பாட்டினால, கூட்டணியை விட்டு எக்ஸிட் பண்ணுறது அப்படின்றதே வந்து தேசிய அளவில் வந்து உங்களுடைய முக்கியமான பார்ட்னர் இழக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு தவறான மெசேஜை கொடுக்கும். ஒரு நிச்சயமாக ஒரு தவறான, ஒரு அசிங்கம் தானே ஒரு ஆளுங்கட்சிக்கு, ஒரு கூட்டணி கட்சியை தக்க வச்சுக்கொள்ள முடியல. ஏற்கனவே உங்கள் மேல் இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன? நீங்கள் வந்து சிரோன்மணி அகாலிதள் உங்களோட பிரிஞ்சு போனாங்க, அவங்க வேளாண் சட்டம்னு சொன்னால் கூட அந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டெருமான கதையாக பஞ்சாபில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. நீங்கள் ஜேடியூக்கு செய்ய நினைத்தீர்கள், அவர்கள் சுதாரிச்சுட்டு கடைசி நேரத்தில் அவங்க உங்களை கழட்டி விட்டாங்க. சிவசேனாவை இப்படித்தான் வந்து சிறுமைப்படுத்தி அவர்கள் ஜூனியர் பார்ட்னராகி நீங்கள் வளர்ந்தீங்க, அந்த கட்சியும் உங்கள் கூட்டணி விட்டு வெளியே போய் காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சு. அப்போ உங்களோட விட்டு இருந்தவர்கள்லாம் ஒன்று விலகி போய் காங்கிரஸோடு சேர்றாங்க, ஜேடியு சிவசேனா மாதிரி. இல்லைனா மீண்டும் நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு அவங்களை ட்ரை பண்ணி சிறான்மணி அக்காலத்தில் உள்ளே ட்ரை பண்ணுறீங்க. இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாயல் பார்ட்னர் உங்களோட இருக்கிறது வந்து அதிமுக. பல இன்னல்கள் உங்களால் தான் கட்சி பிளவே ஏற்பட்டது, ஆனாலும் பொருட்படுத்தாமல் உங்களோடு இத்தனை நாள் வந்து தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் ஆமாம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டியே வந்து கொடுத்தார்ல, அமைதியை மௌனத்தை கலைஞ்சார் இல்லையா? ஆமாம். அப்போ சொன்னார்ல, 2.5 கோடி தொண்டர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு. அப்போ 2.5 கோடி தொண்டர்களின் எண்ணத்தை வந்து
ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து இல்லை, நீண்ட காலமாக அதிமுக தொண்டர்களுக்கு 2019 தோல்வி ஏற்பட்டதுலேருந்தே 2021 தோல்வியிலிருந்தே வந்து இந்த கருத்துக்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் கேபி முன்சாமி, சி வி சண்முகம், செங்கோட்டையன், ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து பிஜேபி தான் எங்களோட வீழ்ச்சிக்கு காரணம், தேர்தல் தோல்விக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சூழலில் நீங்கள் அப்போ 2.5 to 3 years பொருட்படுத்தாமல் என்ன நிர்பந்தத்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக தொடர்ந்து கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்? ஓகே, அந்த கூட்டணி கட்சியவே நீங்கள் உங்கள் இன்று வந்து உங்களோட விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் எழுது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லுது. ஒன்று வந்து 2024 அவரை அங்கீகரிக்க மாட்டேன், அவருடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு 2024 பிரதம முதல்வர் வேட்பாளர், அதையே வந்து ஓட்டுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து முதல்வராக ஆட்சி அமைப்போம் அப்படின்றத உறுதியாக கூட்டணி தர்மத்தை மீறி பேசும்பொழுது ஒரு பேரளவுக்கு கூட 2024 தேர்தல் முடிகிற கூட வரைக்கும் கூட எடப்பாடி பழனிசாமி நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறது இருக்கல, அண்ணாமலையோட இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஸ்ட்ராங்காக நின்றுணும். நம்ம தனியாக நின்று வெற்றியோ தோல்வியோ ஒன்று, நீங்கள் தனியாக நின்று ஒன்று வெற்றியோட பெற போகிறது இல்லை. 2014 நடந்த மாதிரி இன்றைக்கு கால சூழல் கிடையாது. பிஜேபி தான் இன்று தமிழகத்தில் தேசிய அளவிலும் சரி, இல்லை தேசிய கட்சிகள் இரண்டு பெரிய தேசிய கட்சிகள் இடதுசாரிகளோடு சேர்த்து 3, அப்போது பிராந்திய கட்சிகளோடு ஒப்பிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு மக்களால் இருந்து நேசிக்கப்படாத கட்சி தமிழகத்தில், இல்லை வெறுக்கப்படுற கட்சி பாஜக. அப்போ இன்று கலை யதார்த்தம் நீங்கள் தனியாக நின்று ஒன்றும் பெருசாக சோபிக்க போகிறது இல்லை. குறைந்தபட்சம் எந்த அளவிற்கு அண்ணாமலை கட்சியை வளர்த்திருக்கிறான்றது தெரிஞ்சுக்கிறது வேணால் உதவலாமே ஒழிய அதுக்கு தயாராக இருக்காங்களா பிஜேபி? அது அது வந்து ஒரு சாரார், பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் அந்த முயற்சியை எடுத்து பார்க்கணும்னு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே முடிவுக்கு வந்துட்டாங்க, அதிமுகவோட சேர்ந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை, இந்த 39 சீட்டுகள் பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 சீட்டுகள்ல ஒன்றும் தேராது, அதிமுகவோடு கூட்டணியோடு பயணித்தாலும் தேராதுன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த நிலையில தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு சீட்டு பெறோம்னா கூட தேசிய தலைமையோ இந்த நபர்களோ யாருமே வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஓகே, எந்த பயனும் இல்லாதப்போ சோபி ஒரு சோதனையாக வந்து பண்ணி பார்க்கலாம், நாம் நம்மளுடைய களத்தில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை அசஸ் பண்ணி பார்க்கலாம்ன்ற ஒரு முயற்சிக்கு தான் அண்ணாமலை சொல்றார் இல்லையா. அண்ணாமலை ஒரு சில அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்றீங்க? அதுக்கு ரெடியா வந்து பிட்வீன் டெவில் அண்ட் டீப் சி கதை தான் இது. ஒன்று நம்ம சோதிச்சு பார்க்கலாம், ஒன்றுமே தேராது. ஆனால் தேசிய அளவில் இதனால வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக வேறு இடத்துல ஒரு கூட்டணி கட்சியை இழந்துட்டு தனிமைப்பட்டு நிற்கிற கட்சியாக நம்ம கூட இருக்கிறது யாரு? உடச்சிட்டு வந்து அஜித் பவார், எக்நாத் ஷிண்டே தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கட்சி. ஆமாம், யாருமே உங்களோட வர்றதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய நவீன் பட்நாயக்கும் ஜெகனும் வந்து உங்களோட கூட்டணியெல்லாம் கிடையாது. அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் தேவைக்கேற்ற மாதிரி வந்து மசோதாக்களை ஆதரிப்பாங்க. அவங்களே கூட ஒரு நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துட்டால், ஒரு நாடு ஒரு தேர்தலில் வந்துட்டால் அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்க மாட்டாங்க. அந்த கபில் சிபில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அந்த ஒரு நாடு ஒரு தேர்தல்ன்ற வந்து மசோதாவை வந்து தாக்கல் செய்தால் அங்கே தான் மோடியோட வீழ்ச்சியை ஆரம்பிக்கும், அதை அவரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த இடத்துல அவங்களும் ஆதரிக்க மாட்டாங்க. உங்கள் கூட்டணி கட்சியெலாம் அவங்க கிடையாது, அங்கே நீங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறீங்க. அப்போ இருக்கக்கூடிய ஒரே பெரிய கட்சியும் இழந்து நிற்கும் பொழுது தேசிய அளவில் ஒரு மக்களில் ஒரு பொது பார்வையில் கூட்டணிகளை எல்லாம் இழந்துட்டு ஒரு நிராயுதபாணியாக எந்த ஆதரவும் இல்லாமல் நண்பர்களே இல்லாத ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறதுன்ற அந்த எண்ணத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டே இருக்கு இல்லையா. ஓகே, அதை வந்து தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு கட்சிக்கு உகந்ததில்லை ஒரு ஆளுங்கட்சி. அதான் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லும்போது அதை அதில் பாதியில் நிப்பாட்டிட்டீங்க. அண்ணாமலை எடுக்கக்கூடிய இந்த ரிஸ்கை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பெரிய காரணம் இருக்கும். ஆமாம், நீங்கள் சரி, இப்போ அண்ணாமலை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் வேணும்னா கூட அதிமுக தேவை. நீங்கள் யார் வந்து ஏசி அப்படி உண்மையாக இருந்தால் பிஜேபி அலுவலகத்தில் அந்த கூட்டம் நடந்திருக்க கூடாது தானே? கூட்டம் நடக்குது அப்படின்னா அண்ணாமலை சொன்னதுக்கு எதிர் நிலைப்பாடு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதா? விபி துரைசாமி வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது பெரியவங்க நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இப்போ இது வந்து அண்ணாமலையை மட்டுப்படுத்துகிற மாதிரி தானே வரும். ஆமாம், அவங்க பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா சின்ன யாராவது சின்னவங்க யார்த்தையாவது வந்து முதிர்ச்சி இல்லாத தலைவர்களை டெல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்றத சொல்ல வர்றாரா சூசகமானு தெரியல. வி ஆர் ஓன்லி ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். பட் ஆனால் என்னன்னா வந்து டெல்லியில் தலைமையில் கூப்பிட்டு அம்மையார் நிர்மலா சீதாராமனோட பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை இல்லை? அதே போல் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கார். இன்னும் வந்து மென்மன் என் மக்களுக்கு டெல்லியிலிருந்து கிளம்பி வரல, அதுவே தள்ளி போகுமான்றது டவுட் இல்லை. இப்போ அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அங்கே அஜெண்டா இருக்கு அப்படின்னா தேசிய தலைமை ஏதோ ஒரு விஷயத்தை இந்த அண்ணாமலை பிரச்சனை, அண்ணாமலை பாஜக அதிமுக இந்த மூவர்ண முக்கோண பிரச்சனையில் ஏதோ ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்றதுல முனைப்பாக இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இல்லைன்னா அவ்வளோ நேரம் அவர் நிற்க வைக்க வேண்டியதில் பேசிட்டு அனுப்பிச்சிருக்கலாம். அதில் என்னென்னா பாஜக போன்ற கட்சி வந்து ஒரு மாநில தலைவரை வந்து இப்போ இந்த சூழலில் நீக்கிறது வந்து அவர்கள் கட்சிக்கும் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். ஓகே, நீங்கள் ஒரு 2-3 months இன்னொரு 4 months தேர்தல் வந்து நல்ல பிக்கப் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம அக்டோபரில் இருக்கோம், நவம்பர் டிசம்பர் இந்த வருஷம் முடிஞ்சு போயிடும். அப்போ இன்னும் இப்போ ஒரு புது தலைவரை போட்டு அவர் வந்து நிர்வாகிகளை மாற்றி
இல்லை அந்த நிர்வாகிகளை மாற்றாமல் செயல்படுங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய அண்ணாமலை போட்ட நிர்வாகிகளோட புதிதாக வரக்கூடியவரால் செயல்பட முடியாது. அதற்கு வந்து பாஜக விரும்பாது. அது வந்து அந்த கம்ப்ளீட் டைனமிக்ஸே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். அண்ணாமலை பார்த்து பொறுப்பு போட்டவங்க அண்ணாமலை இல்லைன்னா வேலை வாங்க மாட்டாங்க. ஆமாம், அவருடைய ஆதரவாளர்களை வைத்து அதே மாதிரி புதிதாக வரக்கூடியவர் வந்து எதற்கு அண்ணாமலையோட ஆதரவாளர்கிட்ட வந்து பணிகளை எதிர்பார்க்கிறார். அவர் நிர்வாகிகளை போடணும்னு தான் நினைப்பார். அவரோட வந்து ஒத்துழைப்பு நல்குவாங்கன்ற எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா இப்போ எப்படி இருந்தாலும் வந்து தேர்தலுக்கு அப்புறமோ ஏதோ ஒன்று வந்து இவர்கள் நீக்கப்படுவார்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் வந்து வேலை செய்வான். அப்போது இந்த மூன்ற சூழலில் செய்வது உகந்ததல்லன்றது அவங்களும் உணர்வாங்க. ஓகே, அதனால தான் என்னென்னா ஒரு சமரசம் அதிமுகவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. சரி, நீங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதிமுக விட்டுட்டுலாம் போயிடல, கூட்டணியிலேருந்து விலகினாலும் அவரோட நிலைப்பாடு என்பது மோடி ஆதரவு தான். அண்ணாமலை தான் பிரச்சனை, மோடி தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் அவன் இன்றளவும் சொல்கிறாங்க இல்லையா. கூட்டணி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாரை வந்து ஆதரிக்க போகிறீங்கன்னா மோடி மூன்றாவது முறை வேணும்னு முந்தா நாள் வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அப்போ இவர்கள் தேசிய தலைமைக்கு ஒருவேளை அப்படியே அலோவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கிறது. ஓகே, நிர்மலாவினுடைய தமிழக வருகை ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அண்ணாமலையினுடனான சந்திப்பு அவர் பேசின விஷயங்களை மேலிடத்துக்கு கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. ஆமாம், அதுக்கு பிறகு இவங்க கோவை வர்றதும் இந்த கோவையில் அவர் சந்திக்கக்கூடிய நபர்களும் வேறு ஒரு ஆங்கிளை கொடுக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சந்திப்பு முடிந்து அண்ணாமலை டெல்லியில் இருக்காரு. ஆனால் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவை வந்திருந்தப்போ திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் அமைச்சர் இல்லை இவர் அமுல் கந்தசாமி ஏ கே செல்வராஜ் இவர்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. இன்றைக்கி அங்கே கோவையில் சந்திச்சிருக்காங்க அம்மையார் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காங்க. ஓகே, அது என்ன தகவல்ன்றது வந்து என்ன தகவலை கன்வே அவங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் தகவலை சொன்னாங்களா இல்லை இவங்க போய் ஏதோ ஒரு தகவலை வேலுமணி சார்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு சரி தெரியல. ஏன்னா என்றென்றும் அதிமுக அண்ணாமலை டெல்லியில் போய் வந்து விளக்கம் கொடுக்கிறாரு அம்மையார் நிர்மலா சீதாராமன் கிட்ட. நிச்சயமாக யூ ஹவ் பீன் கிவன் அ ட்ரெஸ்ஸிங் டவுன் டு அட்லீஸ்ட் ஒன் எக்ஸ்டெண்ட். ஓரளவுக்கு கூப்பிட்டு இந்த கூட்டணியே செய்தியரை காரணமாக நீ இருந்த அப்படின்றத கட்டாயம் பேசியிருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய சந்தேகம் என்னென்னா இவர் முழுமையாக அண்ணாமலை தான் இப்படி பேசினார் அதனால தான் கூட்டணி காலி ஆயிடுச்சுன்றதுல ஒருவேளை இந்த மாதிரி கூட்டணி டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சால் அண்ணா தேசிய தலைமை அதிமுக அது பாஜக அதிமுக தலைமை உடனடியாக ஒரு ஃபோன் காலில் முடிச்சிருப்பாங்க. ரொம்ப சத்தம் போடாத அமைக்கிவாசி அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே கூப்பிட்டு நிறுத்தியிருப்பாங்க. ஒரு அதிமுகவை வந்து பாஜக தேசிய தலைமை அண்டர் எஸ்டிமேட் செய்திருக்கலாம். நம் என்ன சொன்னாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குற ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால மேபி தே மைட் ஹவ் கிவன் லாங் ரோப் அப்படின்றத என்னுடைய எண்ணம் புரியுது. அதனால் வந்து அதிமுக இந்த நிலைக்கு முடிவு எடுக்காது, வெளிப்படையாக கூட்டணி முறிவுன்னு அறிவிக்காதுன்ற அண்ணாமலை இல்லாமல் போனால் அதிமுக எடப்பாடி தலைமை பிஜேபியோடு தமிழ்நாட்டில் அதானி சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் சொல்லப்படுது. அது இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சூழலில் இதுமேலும் போய் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக போய் ஒரு வேளை கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியிலும் சரி குறிப்பாக அந்த கட்சியினோட தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஓகே, இவர்கள் வந்து இந்த அளவுக்கு பேசிட்டு நீங்க போய் திருப்பியும் போய் வந்து அப்ப அண்ணாமலை இது பண்ணிட்டாங்கன்னு கூட்டணி வச்சிங்கன்னா அவங்க சொல்ற காரணம் தான் அண்ணாமலையோட நடவடிக்கையினால தான் வெளியே போறோம்ன்றாங்க. அப்போ இனிமேல் போய் கூட்டணி வச்சா ஒரு சோர்வு வந்துடும் தொண்டர்கள் மத்தியில். ஓகே, மீண்டும் போய் இந்த கட்சிக்கு வேலை செய்யுமானு. ஏன்னா அவங்க வந்து தொண்டர்கள் மனநிலை என்பது வெறும் அண்ணாமலை பிரச்சனை கிடையாது, அவங்க பாஜகவே வெறுக்கிறாங்க. பாஜகவே வேணான்றாங்க. இவரும் சொன்னது இந்த அவரோட அண்ணா திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவர் பேசின பேட்டி சேலத்தில், அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது 2.5 கோடி தொண்டர்களுடைய மனநிலை தான் அந்த அவர்களுடைய முடிவு தான் சொல்லி சொல்லும் பொழுது அப்போது அண்ணாமலை மட்டும் பிரச்சனை இல்லை, பாஜகவோடு உறவை முறிப்பது தான் நல்லதுன்றது அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எடப்பாடியால் முடியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறது, அதனால தான் பேசுறது. ஆனால் என்ன அப்படி இருக்குன்றது ஒத்துக்கிறாங்க அவங்க. முதல் முறையாக வெளிப்படையாக எங்களுடைய கட்சியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் 2.5 கோடி தொண்டர்களோ 2.5 கோடியோ 2.5 ஏதோ அந்த எல்லா தொண்டர்களும் வந்து அதிமுகவோடு தொடர்வதை விரும்பவில்லைன்றத வெளிப்படையாக பிரகடனப்படுத்துறாரு. ஓகே, அண்ணாமலைக்கு என்ன அரித்மெட்டிக் சொல்கிறாங்கன்னா இந்த டிடிவி ஓபிஎஸ் சசிகலா பாமக
இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து 2014 எப்படி தனியாக அவங்க நின்னாங்களோ அதே போல் தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பை வேணும்னு அண்ணாமலை ப்ளீஸ் பண்ணுறாரு. ஜெயிச்சு காட்ட முடியும், 20% ஓட்டுகள் அதில் எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு ஒரு அரித்மேட்டிக் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. 20% ஓட்டு எடுத்து எப்படி தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்? அவங்களுக்கு தெரியும் ஐபிக்கு இதுவரைக்கும் 3 ரிப்போர்ட் போயிருக்கு ஐபிட்ட இருந்து, அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்பர். ஆனாலும் 14 அவங்க சொல்ற கணக்கு 2014 வச்சா இப்ப 14 20 வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய நம்பர், சாட்டிஸ்ஃபைடான நம்பர். அண்ணாமலை வந்ததால் அந்த 6% கூடியிருக்கு அப்படின்னு இவர் சொல்ற அந்த பொலிட்டிக்கல் நரேஷனுக்கு இது கரெக்டாக தானே இருக்கும். அது உண்மையா இருந்திருந்தா எப்பவோ வந்து வலுவா வந்து தேசிய தலைமை ஆதரிச்சிருக்குமே. அண்ணாமலையை கூப்பிட்டெல்லாம் பேசி இப்படி வந்து அப்படின்னா வந்து அதிமுக வந்து நாங்கள் எப்போ கூட்டணி விட்டு வெளியில் போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்களே, உடனடியாக வந்து பெரிய அளவிற்கு எதிர்வினை பாஜக தேசிய தலைமையிலேருந்து வந்திருக்குமே. தேசிய தலைமை நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த முடிவெடுத்துட்டு வந்து யாரோ ஒருத்தராது அங்கீகரிச்சிருப்பாங்களே. எதற்காக பாஜகவில் யாருமே வெளியே போகக்கூடாது, யாருமே இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஏன் அதிமுகவே இது வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஆமாம், இது வரைக்கும் பேச மாட்டேன்றாங்க. யாரோ கேபி முனுசாமி ஒரு முறை பேசினார், 2 பேசினார், அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி ஒரு பேசிட்டார், அவர் பேசிட்டார் ஒரு பேட்டியில் பேசுகிறார். அப்போ வேறு யாருமே பேசலையே, பாஜகவிலேருந்து எத்தனையுமே பேசலை, கருத்து போட்டவங்களாம் சமூக ஊடகத்துலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. அப்போ 14% 20% வளர்ந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியலுக்கு ஆனா ஈனா தெரியாதவங்களுக்கு கூட நல்லா தெரியும் பாஜக வந்து 2014 வரைக்கும் பெருசா வளர்ந்துருக்கா இல்ல தேஞ்சிருக்கான்னு தெரியும். இயல்பாக ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, அவருடைய செல்வாக்கு இல்லைன்னா அவர்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள், இல்ல அதிமுக வந்து எதிர்கட்சியாக சரியா செயல்படாதனால ஆளும் திமுக மீது வந்து பாஜக குறிப்பா அண்ணாமலை வைக்கக்கூடிய அந்த கேள்விக்கணைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆன்டி கவர்மெண்ட் இல்லைன்னா ஆன்டி திமுக ஓட்டுகள் இருக்கும் இல்லையா, திமுக எதிரான ஓட்டுகளை ஓரளவிற்கு அவருக்கு கொஞ்சம் பெற்று தந்துடும். ஓகே, அது வந்து போக போறது அதிமுக ஓட்டு தானே. ஆனா அது வந்து 6% அளவுக்கு வளருது அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், அந்த கடைசியாக என்ன நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 2021 தனியாக நின்னீங்க, தேர்தல் கூட்டணி முறிவு வச்சு அசம்பிளிக்கு அப்புறம் அதில் நீங்கள் பெற்றது 5% ஓட்டு. 2014 நீங்கள் பெற்றதாக சொன்னது வந்து 14-15% ஓட்டு. அதில் உங்களோட கிளைம் என்னன்னா அதில் வந்து நாங்கள் வந்து 5% ஓட்டுன்னு அப்படியே உள்ளாட்சி தேர்தலையும் அந்த 5 தக்க வச்சிருக்கிறாங்க, அது நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா, நாம் சொல்வது வந்து இந்த 2014 பெற்ற 15% ஓட்டில் 5% ஓட்டு நீங்கள் இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு பெற்றீங்கன்னா அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் கடைசியாக நின்னது எப்போ? சட்டமன்ற தேர்தல் 2016. அப்போ 200 மேலே நினைங்க ஐயா, 3% கீழே அப்படி ஓட்டு கீழே போச்சு. அந்த கூட்டணியிலேயே வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த 2014 பிஜேபி தலைமையில் உருவான ரெயின்போ கூட்டணியில் கன்சிஸ்டண்ட்டாக உறுதியாக 5% ஓட்டுகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி பாமக தான். ஏன்னா 30 அவங்களுக்கு அந்த 5% ஓட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இருந்துகிட்டே தான் இருக்கு, படுதோல்வி அடைஞ்சாலும். மற்ற எந்த கட்சிக்கும் அந்த ஓட்டு கிடையாது. அன்றிருந்த தேமுதிக இன்னைக்கு வந்து இருக்குதா இல்லையான்ற தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அது போய் அது கட்சி ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸில் இருக்குது, அந்த கட்சி இருக்குதானே தெரியாது. அவங்களோட ஓட்டு பேங்க் இப்போ ஏறக்குறைய 2%க்கெல்லாம் கீழே போயிடுச்சு. விஜயகாந்தே நின்னா கூட ஜெயிக்கிறார், விஜயகாந்த் நின்னாலே தேராது, ஜெயகாந்த் நிற்க முடியாது, அது வேற விஷயம், அவர் வர்றதே இல்லை, அவர் நிப்பாரான்னு சொல்ல முடியாது, அவர் நிற்க போறது அடையாளத்துக்கு சொல்றேன். அது அந்த கட்சி இப்போ 2% கீழே ரொம்ப போயிடுச்சு, ரொம்ப படுமோசத்துக்கு போயிடுச்சு, பாதாளத்தில் இருக்கு. அப்போ வேற எந்த கட்சி இருக்கக்கூடியது? ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், இவர் கிருஷ்ணசாமி, இவர்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1% வருமா? இவருடைய வீச்சு என்பது ஒரு ஒரு பகுதிகளில் தானே. ஆமா, ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பெற்ற வாக்குகளும் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ 1% எடுத்தாலும் கூட இப்ப பாமக வருதுன்னு வச்சுக்கோங்க, தேமுதிகவும் ஏற்கனவே இருக்கு, டிடிவி தினகரன் இல்ல இவர் ஓபிஎஸ் எல்லாருமே வந்தாலும் சரி, இப்போ இவங்களோட 5% பாமகோட 5% 10% மிச்சம் 10% இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களா? இப்போ டிடிவி சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னாலே ஒரு கணிசமான பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வர முடியும். எவ்வளோ பர்சன்ட் வந்துடப்போகுது? கடைசியாக வந்து அதிமுக வந்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் வந்து பாஜக கூட்டணியில் அதிமுக பாஜக ஒன்றிணைந்த பாஜக, டிடிவி மட்டும்தான் இல்லை, அப்போ அமமுக தனி. அப்போது அது கூட வந்து பாமக, தேமுதிக, இப்போ நீங்கள் சொன்ன இந்த உதிரி கட்சிகள் எல்லாருமே, இவர்கள் எல்லாம் சேர்த்து பெற்ற வாக்குகளே 23% மொத்தமாக. அதில் அதிமுகவோட வாக்கு வங்கி வந்து 19% மிச்சம் எல்லாம் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது? வெறும் 4% தான் இருக்குது. இதுதான் அவங்களுடைய வாக்கு கடைசியாக பெற்றது பாராளுமன்ற தேர்தலில். அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 30% மேலே பெற்றுச்சு, அவர்களுக்கும் திமுகவுக்கான மார்ஜின் 3%. 30% மேல் வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சி என்பது 2 கட்சிகள் தான், அவர்கள் 2 யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்க, அதுதான் கதை யதார்த்தம். அப்போ நான் 30% வச்சிருக்கக்கூடிய டிடி இது ஏபிஎஸ் தலைமையிலான திரு எடப்பாடி பழனி தலைமையிலான அதிமுக தனியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் திமுக தலைமையிலான வலுவான ஒரு இந்தியா கூட்டணி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது,
2019 எல்லா எலெக்ஷனையும் அடிச்சிருக்க வச்சு ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு கூட்டணி இங்கே ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குல்ல சார், அது போகாதா? யாருக்கு? திமுகவுக்கு இருக்கு. ஓ, ரெண்டரை வருஷத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா 10 வருஷத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல. பாஜகவுக்கு நடக்க போகிறது பாராளுமன்ற தேர்தல் இல்லையா, மோடி தொடரலாமா வேண்டாமன்ற தேர்தல் தானே. அப்போ இன்னும் கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி அவர் மேலே தான் இருக்கு. இன்றளவில் ரெண்டு பேர்த்து ஆன்டி இன்கம்பன்சி வச்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கே மேலே ஜாஸ்தியா பிஜேபி மேலே ஜாஸ்தியானா பிஜேபி மேலே தான் மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ அதுவும் வந்து திமுக இயல்பாகவே பிஜேபி மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, அதை வந்து அங்கீகரிக்குது அதிமுகவே, உங்களாலாம் தோத்து போகிறோம் அப்படின்னு. 2.5 கோடி தொண்டர்களுக்கே உங்களோட இருக்கிறது பிடிக்கலன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. உங்களுக்கு யார் ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க? அப்போது இதில் என்ன சிக்கல்னா, ஒரு கேள்வி எழுப்பலாம், பாராளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் வந்து அதிமுக கலையிறங்க போகுது, அப்போ நாங்கள் வந்து எங்களோட கூட்டணியெல்லாம் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்டிஏல இப்போ அதிமுக விட்டு வந்த என்டிஏல கிருஷ்ணசுவாமி, திரு கிருஷ்ணசுவாமி, திரு ஜான் பாண்டியன், திரு பாரிவேந்தர், திரு ஏசி சண்முகம், பாமக விட்டுருக்காங்க, ஏற்கனவே இருக்காங்களா இல்லையான்ற ஒரு டவுட் வேறு இருக்கு. அப்போ இவ இந்த 3-4 கட்சிகள் இருக்குல்ல, சிறிய கட்சிகள், இவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு. அவங்களே இது வரைக்கும் டிசைட் பண்ணல அதிமுக. அவங்க கேட்டால் என்டிஏவான்னு சொல்ல மாட்டேன்றாங்க, ஐடிஎம்கேவானு சொல்ல மாட்டேன்றாங்க. ஜி கே வாசன் விட்டோம். ஜி கே வாசன், சாரி மறந்துட்டேன், இருக்காங்கல்ல. அப்போ அவர்களும் வந்து கூட்டணியில் இருக்காங்க. ஜி கே வாசன் வந்து ஒரு பாஜக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர், ஆனால் வந்து அதிமுக நாமினேஷனில் அவர் எம்பி ஆனவர். இப்போ இந்த 5 பேரே எடுத்துக்கோங்களேன், இப்போ 2 இந்த 5 பேரும் தமிழகத்தில் வெற்றி பெறணும், ஓரளவுக்கு வாய்ப்பாக இருக்குது, கண்டெஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 30% இல்லை 20% படுதோல்வி அடைந்த போது கூட 2019 19% வைத்திருந்த அதிமுகவோட போவாங்களா, இல்லை 5% இருக்கிற பாஜகவோட போவாங்களா? அதிமுக அந்த அந்த டவுட் இருக்கனால தான் இதுவரைக்கும் வந்து என்டிஏவான்னு சொல்றது, என்டிஏல தான் நாங்கள் இருக்கணும் அவங்களால சொல்ல முடியல, அதிமுகவோட எடப்பாடியோட போறணும் உங்களால சொல்ல முடியும். ஆனா கிருஷ்ணசாமி இப்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே என்னவா இருக்குன்னா, எப்படியோ ஒரு விதத்துல வந்து திருப்பி சமரசம் ஏற்பட்டுரும், திருப்பி வந்து ரெக்கன்சிலியேஷன் ஆகிடும், இவர்கள் மீண்டும் இணைந்து விடுவார்கள். இவங்க இணைந்து சயணிக்கும் போது அந்த அதிகார பணபலம், பாஜகவினுடைய அதிகார பலம், பணபலம், ப்ளஸ் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி, இதெல்லாம் சேர்ந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ணும்போது எளிதாக ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து பெரிய சவால், ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பெரிய அடி வாங்கினாங்க 2019. அப்போ இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, டிஎம்கேயோட ஆட்சி மேலே இருக்கக்கூடிய குறையெல்லாம் சொல்லி நம்ம ஏதோ ஒரு அதிருப்தி இல்லைன்னா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஓட்டு கேட்கணும்னா, இந்த 2 பேரும் சேர்ந்தாதான் வாய்ப்புகளே இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இன்றைய சூழலில் இந்தியா கூட்டணி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எளிதாக 35-40% எளிதாக வெற்றி பெறக்கூடியதான் இன்றைய நிலைமை. ஓகே, இதுதான் என்னுடைய கணிப்பு. இன்றைய அளவில் வந்து குறைந்தபட்சம் 35 சீட்டுகளுக்கு மேல் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பிஜேபியோடு இல்லை அப்படின்னா அந்த 5% சான்ஸ் கொடுக்குறீங்க, 5 சீட்டு சான்ஸ் கொடுக்குறீங்க. 5 சீட் கூட அதை கூட நான் கொடுக்கறது இல்லை, நான் சொல்லுது மினிமம் 35 சீட்டுகள் வெற்றி பெறுவார்கள். ரைட்டு, 40 சீட்டும் வந்து கிளீன் ஸ்வீப் அடிக்கிறதா போனதும் அந்த தேனி கூட போயிடுச்சுன்னா நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதையும் சேர்ந்து இந்தியா கூட்டணி இங்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது, ஏன்னா அதை கலையதார்த்தம். திமுக அரசுக்கு மீது ஆன்டி கம்பன்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, எல்லா அரசுக்கும் இயல்பாக ஆன்டி கம்பன்சி இருக்கும். ஆனால் தேசிய அளவில் பிரதமர் மோடி மீண்டும் வேண்டுமா வேண்டாமான்னு தமிழகத்தில் வந்து நீங்கள் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா 76% வந்து ராகுல் காந்தின்றான். ஆமாம், ராகுல் காந்தி இப்போ வேட்பாளரே கிடையாது, ஆனால் மோடி வேண்டான்னு சொல்கிறதுக்கு 71%, 75% ரெடியாக இருக்கிறான். கரெக்ட். அப்போ நீங்கள் இந்த தேர்தலில் வந்து நீ இந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்சிஸ்டண்டாக வின் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன அடிப்படையில் வந்து இந்த நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது, 2.5 கோடி பேரும் வேணான்றாங்க, நீ திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை தேசிய தலைமை வந்து நிர்பந்திச்சு இழுத்து பிடிச்சி நிப்பாட்டினாலும் கூட அது நிச்சயமா எடுக்கூடாது. அந்த 2 கோடி பேர் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டா, அவங்களும் இவங்களுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. அது நிச்சயமா அது பொருந்தா கூட்டணியா எப்படி 2019 இருக்கோ அதே நிலை தான் தொடரும். ஆனால் வேறு வழி இல்லை, அவர்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஆர்டிக்ஸ்க்கு ஒரு கூட்டணியை வந்து இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்சியை காமிக்கணும்னா அந்த அதிமுக தேவை பாஜக தேசிய தலைமைக்கு. இவர்களுக்கு வந்து அதிமுக இலக்கறக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இதை பற்றி நோக்கமே இல்லை. அவங்க கோபமே வந்து 26 ஏன் நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து நான் முதல்வர் பிஜேபி சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொன்னார்ன்றது அவங்க கோபமே. அதனால் அவங்களுக்கு 2024 பற்றி பெரிய கவலை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு 2019 அந்த கவலை இருந்தது கிடையாது. அவங்களுக்கு 2019 அந்த 22 சீட்டில் பை எலெக்ஷனுக்கு தான் அவங்க கவலையெல்லாம் இருந்துச்சு. அதுக்காக தான் பாமகவை கூட்டு கூட்டணி வச்சு அவங்க வந்து திருப்பியும் வந்து தனித்து என்ன நாற்றம் மாற்றம் முன்னேற்றம்னு போன பாமகவை கூப்பிட்டு கூட்டணி வச்சு 9 சீட்டு ஜெயிச்சதுக்காகத்தான் ரிவார்டாக ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க. அவங்களுடைய எடப்பாடி அவருடைய நோக்கம் வந்து ஆட்சியை தொடரணும்னு, ஏன்னா அவர் அன்றைக்கி மைனாரிட்டியாக இருந்தார், வெறும் 111 சீட்டு தான் அவங்க கையில் இருந்துச்சு. அப்போ அந்த 9 சீட்டு 10 சீட்டு தேவைக்காகத்தான் அவர்கள் வந்து அந்த கூட்டணி வச்சாங்க.
அன்றைக்கும் அவங்க லோக்சபாவை பற்றி கவலைப்படல, வர்ற 2024லையும் அவங்க லோக்சபாவை பற்றி கவலைப்படல. இன்ஃபேக்ட் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, பாஜக ஆட்சியில் இல்லைன்னா அவர்களோட கட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம், இல்லை காப்பாற்றிக்கலான்ற எண்ணம் பல அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்குது. ஓ, 24ல் பிஜேபி தோற்கடிக்கப்படணும்னு? ஆமாம். ஏன்னா நீங்கள் பாஜக இல்லை இப்போ வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய, பெறுவதாக சொல்லக்கூடிய அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஏடிஎம்கே தான் எரோட் பண்ணிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். அது நீங்கள் வந்து அண்ணா இல்லை பிடி ராஜனை வைத்து வந்து பசுமன் முத்துராமலிங்கம் அவரை வைத்து கிளப்பிய சர்ச்சையாகட்டும் சரி, இல்லை மருதமலையை பற்றி பேசுனதாகவும் சரி, இல்லை ஜெயலலிதாவை பற்றி பேசுனதாகவும் சரி, அவர் குறிவைக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது பாஜகவும் அண்ணாமலை குறிவைக்கக்கூடிய வாக்கு வங்கி அதிமுகவோட வாக்கு வங்கியாக இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக. அது வந்து இப்போ அவர் வந்து எது யாருக்கோ போட்ட பால் கூகுளியேட்டனாய் அதிமுக அடித்த மாதிரி தான் அந்த மதுரை பேச்சு. அந்த மதுரை அந்த சர்ச்சையை பற்றி வந்து நான் அந்த வள்ளுவர் கூட்டத்தில் பேசினது அப்படி மாறி போச்சு. அதுவே கடைசியில் முறிவுக்கு ஓரளவுக்கு காரணமாக வித்துட்டுருச்சு, ஒரு வசதியாக ஒரு எக்ஸ்கியூஸாக போச்சு. அதனால் வந்து அவர்களுக்கு தொடர்ந்து பாஜக வந்து தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல்ன்றது அதிமுக உணருது. அவர்கள் ஜேடியுக்கு செய்ய நினைத்ததை சிவசேனாவுக்கு செய்ததை நமக்கும் செய்வார்கள் அப்படின்ற அச்சம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. ரைட். அதனால்தான் வந்து தங்கள் கட்சியை காப்பாற்றிக்கணும், தங்களோட இருப்பை தக்க வச்சுக்கணும்னா அண்ணாமலை அவர்களையோ இல்லை பாஜக அண்ணாமலையை வந்து அவங்க ஒரு அவர் அடுத்த வருஷம் வரைக்கும் தான் அவர் டென்யூரு. அந்த எலெக்ஷன் 2024 முடிஞ்சிருச்சு, ஒரு வேளை அவரை மாற்றலைன்னா அவருக்கே டென்யூர் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு வேளை தமிழிசை அவர்கள் மேல எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 5 வருஷம் இருக்கலாம், இல்லைன்னா வேற பிரசிடென்ட்டை போட்டு போயிட்டு இருப்பாங்க. 3 வருஷம் தான் அவங்க டென்யூர், 6 வருஷம் அது முடியுது. அப்போ அதனால வந்து அவங்களை அவரை பற்றி கவலை இல்லை. பாஜகவினுடைய தேசிய தலைமையே இவர்களை கபலீகரம் செய்து இங்கே தமிழகத்தில் வேறுன்றோம்னா அதிமுகவை காலி செய்து தான் வளர முடியும். ஏன்னா இப்போ திமுக வலுவாக இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த டிசைனை புரிஞ்சிட்டதுனால தான் அதிமுகவும் அவர்கள்ட்டருந்து ஓரளவுக்கு தூரத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது. இந்த அச்சங்கள்லாம் சேர்ந்து தான் வருது. வெறுமனே வந்து எடப்பாடியுடைய சுயநலம் அவர் அங்கீகரிக்கலைன்றதை தாண்டி இதெல்லாமே அதில் உள்ளடக்கம் உள்ள இருக்கு. ஆமாம் ஆமாம். ஒரு நீண்ட உரையாடல். பேரலியோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.